நாடி ஜோதிடம்னா என்ன? இந்த முறையை நீங்கள் சூஸ் பண்ணதுக்கான ஒரு காரணம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். பொதுவாக நாடினா அந்த ஜீவநாடி, கைரேகை வச்சு பார்க்குறது, ஓலை வச்சு பார்க்குறதுன்னு மக்கள் நம்புவாங்க. ஆனால் அது வந்து ஜீவநாடி, அது வந்து ஜோசியத்திற்கு தொடர்புள்ளாத துறை. இப்போ மற்ற ஜோதிட முறைகளுக்கும் உங்களோட ராஜநாடி ஜோதிட முறைக்கும் இருக்க வித்தியாசங்கள் என்ன சார்? பொதுவாக ஜோதிடம் அப்படின்ன உடனே என்ன லக்னம்னு கேட்பாங்க, என்ன ராசின்னு கேட்பாங்க, அப்புறமா என்ன தசாபுத்தி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. என்னுடைய மெத்தடில் அந்த தசாபுத்தி கிடையாது, லக்னம் கிடையாது. இப்போ கூட ஒருத்தர் பேசினார், நான் சொல்லி கொடுத்த ஒருத்தனை தூக்கி விட்டேன், அவன் பெரிய ஆள் ஆகிட்டான். இப்போ வரைக்கும் அவன் என்கிட்ட தான் அட்வைஸ் கேட்டு செய்கிறான், நான் சொல்கிற ஆளுகளை தான் அவன் பார்க்குறான், பெரிய ஆள் ஆகிட்டே இருக்கிறான், ஆனால் நான் பார்க்குற எதுவுமே உருப்படலை. நாளைக்கு காலையில் எனக்கு சாப்பிட்றதுக்கு காசு இல்லை, மூணு பிள்ளைகளை வச்சுக்கிட்டு இருக்கேன், என் வீட்டுக்காரர் என்னை விட்டு போயிட்டாரு, நான் போய் எங்கேயும் அசிங்கமாக கேட்கவும் மனசு இல்லை. இப்போ நாளைக்கு சாப்பாடுக்கு காசு எனக்கு காசு வேணும்ல, அப்போ அவங்களுக்கு நம்ம என்ன சொல்கிறது? ரிஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம். ஜோதிடம் வந்து நாளுக்கு நாள் பாத ஜோசியம், கம்ப்யூட்டர் ஜோசியம், டிஎன்ஏ ஜோதிடம்னு பல விதத்தில் பரிமாணங்கள் அடைஞ்சிட்டு இருந்தாலும் பாரம்பரிய ஜோதிட முறையான நாடி ஜோதிடத்தில் ஒரு வெற்றி நடை போட்டுட்ருக்க பார்த்திபன் அவர்கள் தான் இன்றைக்கி நம்ம கூட இணைஞ்சிட்டு இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். ரிஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேர்களுக்கும் வணக்கம். நாடி ஜோதிடம்னா என்ன? இந்த முறையை நீங்கள் சூஸ் பண்ணதுக்கான ஒரு காரணம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஓகே. அதாவது வந்துங்க, பொதுவாக ஜோதிடம் என்பது எல்லா நாடுகள்லையுமே ஆதி காலத்துலேருந்தே தொடர்ந்து வருது. இதை வந்து நம்ம ஒவ்வொரு காலங்கள்லையும், இப்போ வந்து எம்ஜிஆர் பீரியடு, ரஜினி பீரியடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இது போல் ஜோசியமும் அது வளர்ந்து வந்த அந்த டயத்தில் பெரும்பாலாக பயன்படுத்தப்பட்ட ஒவ்வொரு துறைகள் அடிப்படையிலும் இப்போ அடையாளப்படுத்தப்பட்டுச்சு. வேதங்கள் பெருகி வளர்ந்த காலத்தில் இருந்த ஜோசியத்தை வேதாங்க ஜோசியம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஜோசியம் அதுக்கு முன்னால் நிறைய பரிமாணங்கள் அடைஞ்சு வந்தாலும் இந்த ஜோசியத்தில் கிரகங்களை வைத்து பலன் சொல்லணும் அப்படிங்கக்கூடிய அந்த வாணிகளோடு தொடர்பு கொண்ட விஷயங்கள் வந்து இந்த வேதாங்க ஜோசியத்தை கொஞ்சம் டெவலப் ஆச்சு. அதுக்கப்புறமா அந்த பராசரியம் அப்படின்ற ஜோசியங்கள், பராசரர், வசிஷ்டர் இவங்கள மாதிரி அப்படியே தொடர்ந்து வந்ததில் ஜோதிடங்கள் அப்படியே டெவலப் ஆகி வந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே அதையே தொடர்ந்து வந்தது. அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்களுடைய படையெடுப்பு என்னென்னமோ மாறி மாறி இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம எல்லாருக்கும் பயன்படுவது போல் ஒரு ஜோசியம் வந்து நிற்கிது. இந்த ஜோசியம் வந்து பொதுவாகவே கிரகங்களை மட்டும் பயன்படுத்துது. இந்த கிரகங்கள், ராசி கட்டங்கள், ராசி கட்டங்களோடு சேர்ந்த லக்னம், பாவகம் இந்த பயன்படுத்துது. இதில் நாங்கள் வந்து ஒரு அஞ்சாவது தலைமுறை ஜோசியர். குறிப்பாக என்னுடைய தாத்தா மாமாட்டா நான் நேரடியாக கற்றுக்கிட்டதுனால ஒரு மூணாவது தலைமுறையாகவே நேரடியாக ஜோசியராக இருக்கிறனால அவங்க வந்து ஹோரா மெத்தடு, கேபி மெத்தடு இது மாதிரி நிறைய மெத்தடுகளை ஹேண்டில் பண்ணதில் அவங்களுடைய அனுபவத்திலேருந்து நானும் சில மெத்தடுகளை என்னுடைய க்ரியேட்டிவிட்டியில் கொண்டு வந்து இதை வந்து நாடி அப்படிங்கக்கூடிய பிரச்சனை. அது வந்து ஜோசியம் அப்படிங்கிறது சமஸ்கிருதம், நாடிங்கிறது தமிழ். பொதுவாக நாடினா அந்த ஜீவநாடி, கைரேகை வச்சு பார்க்குறது, ஓலை வச்சு பார்க்குறதுன்னு மக்கள் நம்புவாங்க. ஆனால் அது வந்து ஜீவநாடி, அது வந்து ஜோசியத்திற்கு தொடர்புள்ளாத துறை. அது வந்து ஹஸ்த சாஸ்திரா, இது வந்து ஜோதிட சாஸ்திரங்கிறது கிரகங்களை பயன்படுத்தி சொல்கிறது. இதுக்கும் பாரம்பரிய ஜோசியத்துக்கும் பெரிய வேறுபாடுகள் கிடையாது. நாடி என்பது கிரகங்களை மட்டுமே ஹேண்டில் பண்ணுறது. பாரம்பரிய ஜோசியம் அப்படிங்கிறது கிரகங்கள், ஸ்தான பலம் சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் ஹேண்ட்லிங் இருக்கும். இது வந்து ஈஸியாக இருக்கும். இது வந்து இப்போ சாதாரணமாக அது கிராமங்களில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பேசிக்காக இந்த சமஸ்கிருதங்கள்லாம் போட்டு பேசுவாங்க இல்லைங்களா ஜோசியத்தில், அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு கிராமத்தில் சொலவடையில் கிராம வழக்குகளில் பலன் சொல்வதற்காக வந்த பாரம்பரியமான முறைகளில், பாரம்பரியம்னு ரெண்டு முறைகள் கையாளப்படுது. பாரம்பரியம்ங்கிறது வடநாட்டு பாரம்பரியம்னு சொல்கிறாங்க, அது வந்து பராசரியம்னு சொல்கிறாங்க. நமது தமிழக பாரம்பரியம் வந்து நாடி. நம்ம அந்த நாடிங்கிறத நான் பயன்படுத்தினேன். இந்த நாடியில் இன்னும் நிறைய டிப்ஸு என்னுடைய அனுபவத்தில் சேர்த்துக்கிட்டது. இப்போ உதாரணத்துக்கு ஐடி ஃபீல்டு, ஐடி ஃபீல்டை பற்றி புலிப்பாணிச்சித்தர்னு ஒருத்தர் எழுதியிருப்பாரான்னா கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. பராசரியத்தில் எழுதியிருப்பாங்களா, குமாரசாமியத்தில் எழுதியிருப்பாங்களா, சிந்தாமணியில் எழுதியிருப்பாங்களா, வசிஷ்டர் எழுதியிருப்பாரா ஐடி ஃபீல்டுனா வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்மளே சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஐடி ஃபீல்டுன்னு ஒன்று தெரியாது. அப்போ காலங்கள் மாறிக்கிட்டே வருது, வாழ்க்கைகள் மாறிக்கிட்டே வரும்பொழுது இந்த துறைகள்லையும் அப்டேட் பண்ண வேண்டியது இருக்குது. அது வந்து அனுபவத்தில் தான் கொண்டு வர முடியும். இதை வந்து பழைய நூல்களில் பராசரா ஓரா சாஸ்திரத்தில் உட்காந்து ஐடி ஃபீல்டுக்கு என்ன கிரக நிலைன்னு கண்டுபிடிச்சா கண்டுபிடிக்கவே முடியாது. அப்போ எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் அப்போ வந்து புத்தகங்கள், ஓலைகள், நாடிகள் எதை நீங்கள் தேடி பிடிச்சாலும் அனுபவ குறிப்புகள்ன்றதான் மெயின். இப்போ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் கண்டுபிடிச்ச விஷயங்கள் நான் வந்து நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எங்கள்கிட்ட ஒரு 1500 பேருக்கு மேலே ஸ்டூடெண்ட்கள் இருக்காங்க, அவங்களுக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன், அவங்களும் ஜோசியங்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை நான் வந்து என்னுடைய யூனிக்னஸாக என்னுடைய அனுபவத்தில் வரக்கூடிய விதிகளை மட்டும் வச்சுக்கிட்டு நான் தனியாக ராஜநாடின்ற ஒன்று கிரியேட் பண்ணி
அதை நான் வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன், அதை நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே சார், இப்போ மற்ற ஜோதிட முறைகளுக்கும் உங்களோட ராஜநாடி ஜோதிட முறைக்கும் இருக்க வித்தியாசங்கள் என்ன சார்? பொதுவாக ஜோதிடம் அப்படின்ன உடனே என்ன லக்னம்னு கேட்பாங்க, என்ன ராசின்னு கேட்பாங்க, அப்புறமா என்ன தசாபுத்தி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. என்னுடைய மெத்தடில் இந்த தசாபுத்தி கிடையாது, லக்னம் கிடையாது, இந்த ராசியை வச்சு பலன் சொல்கிறது கிடையாது. ஏன்னா அந்த லக்னம் என்பது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு 2 நிமிஷத்துக்கும் ஒவ்வொரு 4 நிமிஷத்துக்கும் 1 டிகிரி இந்த பூமி நகர்ந்துக்கிட்டே இருக்குது. அப்போ 24 மணி நேரத்தில் ஒரு சுற்று சுற்றி வந்துடுது. இந்த பூமியினுடைய நிலையை கட்டத்தில் குறிக்க தான் லக்னம்னு சொல்கிறோம். இப்போ நம்ம வந்து பூமியிலேயே இருக்கிறதுனால நம்ம வேறு கிரகங்களை எல்லா கிரகங்களையுமே வந்து குறிகாட்டிகளாக சிக்னிஃபிகேட் ராசி தான் பலன் சொல்கிறோம். அப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா, அந்த ஸ்தான பலம்னு சொல்லக்கூடிய பாவக பலனை நம்ம கையாள்வது கிடையாது. நேரடியாக ஒரு கிரகம் எங்கே இருக்குது, அந்த கிரகத்தினுடைய கெப்பாசிட்டி என்ன, அந்த கிரகம் இந்த ஜாதகத்தில் என்னத்தை குறிப்பிடும், இந்த ஜாதகருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், இந்த விஷயத்தில் மட்டும் ஹேண்டில் பண்ணுறோம். அதுக்கப்புறமா கிரகங்கள் சேர்ந்துக்கிட்டு இருக்கக்கூடியதை யோகம்னு சொல்கிறாங்க பாரம்பரியத்தில். நான் வந்து இணைவுன்ற பேரில் என்னுடைய ராஜநாடியில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே இந்த சமஸ்கிருதத்தில் வார்த்தைகள்லாம் தூக்கி தூக்கி தமிழ்படுத்தி, ஆமாம், நம்மளுடைய நடைமுறை வார்த்தைக்கு கொண்டு வந்திருப்பேன். அதுவும் பாரம்பரியமான இலக்கிய தமிழ்லாம் கொண்டு வந்தால் நம்மளால் முடியாது. சாதாரண வழக்கத்தில் என்ன பயன்படுத்துறாங்க, நடைமுறையில் கொண்டு வந்துட்டு அப்போ கோச்சாரம்னு சொல்லுவாங்க, நான் வந்து நடப்பு கிரகம்னு சொல்லுவேன். அவங்க யோகம்னு சொல்லுவாங்க, நான் வந்து இணைவுன்னு சொல்லுவேன். ஏன்னா யோகம்னா சமஸ்கிருதத்தில் இணைவுன்னு அர்த்தம் தமிழில். அப்போ இணைவு கிரகம், நடப்பு கிரகம், பிறப்பு கிரகம், அவங்க ஜனன கிரகம்னு சொல்லுவாங்க, நம்ம பிறப்பு கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ஸ்டெப்லேயே வந்து ஜாதகத்தை முடிச்சிருவேன். இதுக்கு வந்து லக்னம் அது மாதிரி தேவையில்லை. அதையும் இல்லாமல் நேர துல்லியம் இருந்தால் தான், ஒரு குழந்தை வந்து நேர துல்லியம் இருந்தால் தான் பெர்ஃபெக்டாக பலன் வரும்னு சொல்லுவாங்க. அப்படி எதுவும் இல்லை. தோராயமாக ஒரு 4-5 மணி நேரம் முன்ன பின்ன இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஏன் அப்படின்னா, நமது மெத்தடில் இப்போ ஒரே டயத்தில் ஒரு செகண்டில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைக்கு இந்த பையனுக்கும் ஒரு செகண்டோ தான் டிஃப்ரெண்ட்டு. அதை நீங்கள் வந்து என்னதான் துல்லியமான, இப்போ கேபி அஸ்ட்ராலஜின்னு ஒன்று இருக்குது, கிருஷ்ண புத்தி பத்ததி அப்படின்னு. அதில் வந்து உப நட்சத்திரம் உபப நட்சத்திரம்னு சொல்லி பிரிப்பாங்க. அதாவது வந்து செகண்டை மில்லி செகண்டாக பிரிக்கிறது அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கிட்டே போவாங்க. நட்சத்திரத்தை இன்னும் கொஞ்சம் சின்ன சின்னதாக பிரிப்பாங்க. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா 1 செகண்டு குழந்தைகளுக்கு மாற்றங்கள் இருக்காது, அவங்களும் பலன் எடுக்க முயற்சி செஞ்சு தோல்விதான் அடைவாங்க. ஆனால் என்னுடைய மெத்தடில் பேர்களை வச்சு பலன் சொல்கிறதுனால, அவங்க என்ன செகண்டில் பிறந்தாலும் சரி, 4 மணி நேரம் கேப்பில் பிறந்திருந்தாலும் சரி, அவங்க 2 பேருக்கும் பேர் வேறு இல்லைங்களா, எளிதாக அவங்களுடைய இந்த யூனிக்னஸை நாங்கள் புரிஞ்சுக்குவோம். அப்போ இவருக்கு இதுதான் பிரச்சனை, இவருக்கு இதுதான் பிரச்சனைன்றது ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அப்போ பெயர்களை பயன்படுத்தி சொல்லக்கூடிய நாம நாடி அப்படிங்கிறது ராஜநாடிகள் லிங்க் ஆயிருக்கனால பெயர்களே வந்து ஜாதகம் பார்த்து தான் இப்பெல்லாம் வைக்கிறாங்க. என்ன வேணாலும் வச்சுட்டு போகிறாங்க, ஜாதகம் பார்த்து வைக்கட்டும், ஜாதகம் பார்க்காம வைக்கட்டும், ஜாதகத்தை நம்பி வைக்கட்டும். இப்போ ஒரு கிறிஸ்டின் இருக்காங்க, ஜாதகம் பார்க்கறது இல்லை, முஸ்லீம் இருக்காங்க, ஆனால் அவங்க பேருக்குமே வந்து கிரகங்கள் நாங்கள் சொல்லித்தான் எடுக்கிறோம். எல்லாமே வந்து நம்மளுக்கு இயற்கை. இப்போ நம்மளுக்கு பார்த்து அழகு பார்த்து பல்லெல்லாம் வரிசையாக அடிக்க வச்சு தான் நம்ம பிறக்கிறோமா? அது மாதிரி எல்லாமே இயற்கையாக நம்மளுக்கு அமையிறது போல் பெயரும் இயற்கையாக அமையும். நம்ம தான் வச்சு நினச்சிக்கிட்டு இருக்கோம், நம்ம தான் வச்சு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அதாவே அமையும். நம்ம எப்படி ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்கிறோமோ அதுபோல் பெயரை பார்த்து பலன் சொல்கிறோமே தவிர, அந்த பெயரை மாற்றினா என்ன நடக்கும்னா, மாறுறதும் ஜாதகத்தில் இருக்கும். அப்போ எப்படி பார்த்தாலும் விதி தான், நம்ம புதுசாலும் இதை மாற்ற முடியாது. அப்போ பெயரை வைத்தும் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்கிறோம். என்னுடைய மெத்தடில்னா பரிகாரம் கிடையாது. ஓகே, பிறந்தா அனுபவிச்சு தான் ஆகணும். அப்படி அனுபவித்து கழிக்கிறதுக்கு தான் அந்த வாழ்க்கை. ஒருவேளை மாற்றுறதா இருந்தால் வாழ்க்கையே தேவையில்லை இல்லைங்களா. டிசைனை மாத்திரதா இருந்தால் வாழ்க்கை இந்த எதுக்கு அனுபவம்? நம்ம வந்து ஆன்மீக நம்பிக்கை என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த பிறப்பு இருக்குது, இந்த பிறப்பில் ஏதோ ஒரு அனுபவிச்சு கரைக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். இதை சோப்பு மாதிரி தேய்ச்சி தேய்ச்சி தான் கரைக்கணுமே தவிர, எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் எல்லாம் மாற்றிட்டு வர மாதிரி இருந்தால் அந்த பிறப்பே தேவையில்லைல்ல இல்லைங்களா. அதுவும் இல்லாமல் இந்த ஹார்ட் எத்தனை தடவை பம்ப் ஆகணும், இந்த லிவர் எப்படி ஒர்க் ஆகணும், என்னுடைய உடம்பு எப்படி ஒர்க் ஆகணும்னு டிசைன் பண்ண இறைவன், இதெல்லாம் நம்ம போய் கேட்டோமா அவர்கிட்ட? எதுவுமே கேட்கல. ஆனால் பொண்டாட்டி அமைகிறதுக்கும் புல்லை பக்கிறதுக்கும் 2 கார் வாங்குறதுக்கும் பைக் வாங்குறதுக்கும் மட்டும் போய் இறைவன்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம். அதனால் அந்த சாப்டருக்குள்ளே நான் என்ன செய்கிறது இல்லைன்னா பரிகாரத்துக்குள்ளே போகிறதில்ல. ஜாதகம் என்பது உங்களுடைய விதி எழுத்து, தலை எழுத்து, அதை படிச்சுக்கலாம். ரொம்ப நாள் இப்போ கூட ஒருத்தர் பேசினார், சார் என்னுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கேன், நான் போட்ட எஃபோர்ட் மாதிரி யாருமே போட்டிருக்க முடியாது, என்னுடைய வாழ்க்கையில் முன்னேறதுக்கு எஃபோர்ட் போட்டுக்கிட்டே இருக்கேன், ஆனால் எதுவுமே ஜெயிக்கல. நான் சொல்லி கொடுத்து ஒருத்தனை தூக்கி விட்டேன், அவன் இப்போ பெரிய ஆள் ஆகிட்டான். இப்போ வரைக்கும் அவன் என்கிட்ட தான் அட்வைஸ் கேட்டு செய்கிறான், நான் சொல்கிற ஆளுகளை தான் அவன் பார்க்குறான், பெரிய ஆள் ஆகிட்டே இருக்கிறான், ஆனால் நான் பார்க்குற எதுவுமே உருப்படலை. இப்போ நீங்களே சொல்லுங்களேன், நீங்களே பார்த்துருப்பீங்க, எத்தனையோ பேர் உழைக்கிறாங்கல்ல, பிறந்ததுலேருந்து உழைக்கிறாங்க, 15 வயசில் வேலைக்கு போகிறான், உழைச்சிக்கிட்டே இருக்கிறான், இருந்தாலும் அவனுடைய 60 வயசுலேயும் அவனுடைய மாச சம்பளம் இழுத்துக்க பிரிச்சுக்கு தான் ஓடுது. நீங்களும் உழைக்கிறீங்க, நானும் உழைக்கிறோம், ஆனால் ஒரு சிலர் மட்டும் கோடீஸ்வரன் ஆகிட்டே இருக்கிறானே இல்லைங்களா, அவனுக்கு மட்டும் எப்படி காசு வருது? ரோட்டில் எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு வண்டி இழுக்கிறாங்க, அவங்களுக்கு காசே வரதில்லை, ஆனால் ஒன்றுமே செய்யாமல் தண்டத்துக்கு உட்காந்துருக்காங்க, அவங்களுக்கு காசு வந்துகிட்டே இருக்குன்றப்ப எல்லாமே விதி. அப்போ இந்த விதி எப்போ மாறும், என்னுடைய வாழ்க்கை மாறுமா, நான் இப்படியே போராடிக்கிட்டே இருக்கணுமா,
ஒருத்தங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் கால் நைட்டு ஃபோன் பண்ணுறாங்க நேற்று, நான் அப்படியே குதிச்சிடலாமான்னு இருக்கேன் சார் மாடியிலேருந்து, வாழ முடியல என்னால், ஏன்னா காசு இல்லை, நாளைக்கு காலையில் எனக்கு சாப்பிட்றதுக்கு காசு இல்லை, மூணு பிள்ளைகளை வச்சுக்கிட்டு இருக்கேன், என் வீட்டுக்காரரை என்னை விட்டு போயிட்டாரு, நான் போய் எங்கேயும் அசிங்கமாக கேட்கவும் மனசு இல்லை, அம்மா அப்பா எல்லாருமே என்னை கை விட்டாங்க, இப்போ நாளைக்கு சாப்பாடுக்கு காசு எனக்கு காசு வேணும்ல இல்லைங்களா, அவங்களோட வேதனை புரியுதுங்களா, ஏதாவது வந்து அவங்களால யார்ட்டையும் கேட்க முடியாது, ஒருவேளை கேட்டு கேட்டு வந்துருக்கும் எல்லாமே, இனிமேல் கேட்க, அப்போ அவங்களுக்கு நம்ம என்ன சொல்கிறதுங்க இல்லைங்களா, இப்போ இவங்க போய் கவுன்சிலிங் எடுக்க சொல்கிறீங்களா, இல்லை கவுன்சிலிங் எடுத்தாலும் இப்போ ஒரு வேளை நான் உங்களுக்கு ஒரு வெல்விசர்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன மீட் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்குது, இது பிரச்சனையாக இருக்குது சார், என்னால் எப்படி சரி செய்யுதுன்னு கேட்குறப்ப நான் என்ன சொல்கிறேன்னா, நல்லா இருங்க கவலைப்படாதீங்கன்னு நான் சொன்னேன்னா உங்களுக்கு அந்த வார்த்தை மேலே நம்பிக்கை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும், ஒரு 50% கூட 50% கூட இருக்காதுங்க, ஏன்னா நான் உங்களுக்கு வெல்விசர் மட்டும்தான், நீங்கள் நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லைன்னா எனக்கு ஆறுதல் கொடுக்குறீங்க, இல்லைன்னா என்னை தேத்துறீங்க அப்படின்றது தான், அதே ஒரு ஜோசியர் சொன்னார்ன்னு என்னவா இருக்குங்க, நம்பிக்கையா இருக்கும், நம்பிக்கையா இருக்கும், அப்ப சமூகத்துக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குறது அந்த ஜோசியத்துறை, அந்த ஜோசியத்துறையிலையுமே நாங்கள் என்ன செய்யறோம் அப்படின்னா, பரிகாரம் இல்லாமல் இந்த விஷயங்கள் எப்போ நடக்கும், நீங்கள் எது வரைக்கும் போராட்டத்தை இந்த தொடர்வீங்க, எந்த இடத்துல இது மாறும், எந்த இடத்துல உங்களோட ஃபுல் எஃபோர்ட் போடலாம், எது வரைக்கும் நீங்கள் காசை வீணடிக்காமல் இருக்கலாம், யாரை நம்பலாம் யாரை நம்பக்கூடாது, எந்த பேரை நீங்கள் சந்திப்பீங்க வாழ்க்கையில், அந்த பேரை சந்திச்சதுக்கப்புறம் வாழ்க்கை எப்படி மாறும், இதெல்லாம் வந்து இந்த ராஜநாடி மெத்தடில் வரிசையாக சொல்லிட்டு வரோம், இதை பாரம்பரியத்துக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் தான், அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா எடுத்தோன்னே இந்த தோஷம் இருக்குது இந்த கோயிலுக்கு போகணும்னு சொல்லுவாங்க, அது கோயிலுக்கு போனால் எப்படி மாறுமான்னு தெரியல, ஆனால் நாங்கள் சொல்கிறது அப்படிலாம் சொல்கிறது இல்லைங்க, உங்கள் ஜாதகம் இப்படி தான் ட்ராவல் ஆகுது, உங்களுடைய லைஃப் இப்படி தான் ட்ராவல் ஆகுது, நாங்கள் வந்து அதை சொல்கிறோம், இப்போ கிராமங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வயசானவங்க ஒரு பையனை வேலைக்கு வச்சு படிப்பாங்க புக்குகள்லாம், அவங்களுக்கு படிக்க முடியாது கண் பார்வை போயிருக்கும், இதெல்லாம் கதை தெரிஞ்சுக்கிட்டு கொண்டு படிப்பாங்க, அது போல் நாங்கள் ஒரு ரீடர் தான், அது வேற ஹோரர் ரீடிங் தான் சொல்கிறாங்க ஜோசியத்தை, நாங்கள் படித்து சொல்கிறோம், இப்போ வந்து மக்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு விஷயங்களை வந்து உங்களால் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னீங்க, இப்போ நிறைய பேர் வந்து கேன்சரால் அதிகமாக பாதிப்படுறாங்க, கேன்சர் பேஷண்ட்டோட எண்ணிக்கை இப்போ அதிகமாயிட்டே வருது, இப்போ ரீசெண்ட் டைமில் இளையராஜாவோட மக்கள் கூட கேன்சரால் பாதிக்கப்பட்டு இருந்தாங்க, இப்போ கேன்சர் வரப்போகுது அப்படின்றத நாடி ஜோதிடம் மூலமாக உங்களால் முன்கூட்டி எல்லா ஜோசியத்தினாலையும் சொல்ல முடியும், எல்லா ஜோசியத்தினாலையும் சொல்ல முடியும், ஆனால் வேற ஜோசியங்களில் இருக்கக்கூடிய விதிகள் வந்து நிறைய இருக்கு, விதி விளக்குகள் இருக்கும், அவர் இதானாரு இவர் அவர் பார்த்தாருன்ற மாதிரி ஒரு குழப்பம் இருக்கும், என்னுடைய ராஜநாடி மெத்தடில் நான் நிறைய வீடியோக்குள்ள நிறைய இடங்களில் சொல்கிறேன், ஒரு ஜாதகத்தில் சூரியன் சனி புதன் இந்த மூணும் ஒரு கட்டத்தில் சேர்ந்திருந்தாலும், அல்லது சூரியன் புதன் ஒரா ஒன்றா இருந்தால் அதுக்கு அஞ்சாவது ஏழாவது ஒன்பதாவது கட்டத்தில் சனி இருந்தாலோ, ஜெனட்டிக்காக வரக்கூடிய தீர்க்க முடியாத வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய கட்டிகள் அவங்க குடும்பத்தில் இருக்கு, ஆனால் கேன்சர்ன்றது கேன்சர் தான் அது, இல்லை சார் கேன்சர்ன்றது மரபணு நோய் கிடையாது, மரபு நோய் தான் அது, இல்லை சார் கேன்சர் மரபு நோய் இல்லை, அது நீங்கள் வேணா சொல்லலாம், ஆனால் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அந்த குடும்பத்தில் கேன்சர் டிபி ஆஸ்துமா இது மாதிரி தீர்க்க இயலாத இது எய்ட்ஸும் கொடுத்தான், இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னா ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது என்ன நினைக்கிறோம்னா அது மரபாக வரது ஆக்சிடென்ட் இல்லை அது ஒரு, ஆனால் நீங்கள் ஆக்சிடென்ட் ஆனவங்களோட லிஸ்ட் அவுட் எடுத்து பாருங்கள், அவங்க தாத்தா காலத்துலேருந்து ஆக்சிடென்ட் ஆகியே இறந்துருப்பாங்க, ஆக்சிடென்ட் ஆகவே வண்டியே இல்லையா சார் அப்படின்னா அவர் மரத்தை வந்து கீழே வந்து இறந்துருப்பாரு, ஏதோ ஒரு விபத்து மூலம் விபத்து, அதாவது வந்துங்க அகால மரணம்னு சொல்லுவாங்க, திடீர்னு ஏதாச்சும் ஒன்று தாக்கப்பட்டு இறக்குறது, அவங்க குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மிருகங்கள் தாக்கி மேலந்து விழுந்து விபத்து ஆகி தான் இறந்துருப்பாங்க, இதுக்கு காரணம் சூரியன் செவ்வாய் சனி, அப்போ ஒரு ஜாதத்தில் இது இருந்துச்சுனாலே அந்தந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி நோய்கள் வரும், ஓகேங்களா, ஹெச்ஐவி வருது, ஹெச்ஐவி வந்து அந்த காலத்தில் இல்லைன்னு சொல்லலாம், ஆனால் இருந்திருக்குது வேற பேரில் இருந்திருக்கலாம், அப்போ சூரியன் புதன் சனி சேர்ந்தால் தீர்க்க இயலாத மரபு நோய்கள் வரலாம், ஓகே, அவ பார்த்தாலே சொல்லிடலாம் அவங்க குடும்பத்தில் யாருக்கு கேன்சர்னு சொன்னால் போன வாரம் தான் இருந்துச்சு இந்த வாரம் தான் கண்டுபிடிச்சாங்க சித்தப்பாவுக்கு இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க, இல்லை சார் உங்களால் வந்து கேன்சர்ன்றது வெறும் கேன்சர் வரும் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியுமா, இல்லை வந்து கேன்சர்ல நிறைய வகை இருக்கு செஸ் கேன்சர் அது சொல்லலாங்க, நம்ம வந்து இப்போ என்னன்னாங்க இப்போ கிரகங்கள் இருக்கு இல்லைங்களா, கிரகங்களை வந்து நம்ம பிரிக்கிறோம், இப்போ ஒரு ஒரு நீங்க வெறுமனே பார்க்கறது கிரகங்கள், ஆனால் எங்களை பொறுத்தளவுக்கு எங்களுக்கு ஒரு டூல்ஸே கிரகங்கள் தான், இந்த கிரகங்களை தான் இல்லை பல்வேறு விஷயமா நாங்கள் பிரிக்கிறோம், அப்போ கிரகங்களை வந்து உறவுகளாக பிரிக்கிறோம், கிரகங்களை பொருள்களாக பிரிக்கிறோம், கிரகங்களை நோய்களாக பிரிக்கிறோம், கிரகங்களை உறுப்புகளாக பிரிக்கிறோம், இப்போ சூரியனும் சூரியனுடைய இடத்துல சூரியன் உச்சமாகக்கூடிய இடத்துல இது மாதிரி இடங்கள் அந்த காம்பினேஷன் இருந்துச்சுன்னா தலை முதுகுத்தண்டு மார்பகம் இந்த மாதிரி ராஜ உறுப்புகள்னு சொல்லக்கூடிய இடத்துல, இந்த குரு வந்து லிவர் ஓகேங்களா, காலுக்கு வந்து சனி, குருவுக்கு வந்து பாதமும் வருது சதைகளும் வருது, செவ்வாயும் சனியும் சேர்ந்துனா ரத்த ஓட்டங்கள் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலங்கள், இது மாதிரி இந்த கிரகங்கள் சேர சேர எங்களுக்கு எல்லா கிரகங்களையும் எல்லா உறுப்புகளாகவும் பிரித்து வச்சுருக்கோம், தலையிலேருந்து பாதம் வரைக்கும் உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள் ஆரம்பித்து அந்த உறுப்புகள்லையும் என்னென்ன மாதிரி பிரச்சனை வரும், இப்போ சந்திரன் அப்படின்னா வந்து சுவாச மண்டலம் நீரகம் உள்ள உறுப்புகள் நீரகம், புதன் அப்படின்னா சிற்றெலும்புகள்னு சொல்கிறோம், இந்த சின்ன சின்ன எலும்புகள் இருக்கு இல்லைங்களா இதெல்லாம் வந்து புதன், கொஞ்சம் பெரிய எலும்பாக இருந்தால் அது செவ்வாய், பெரிய பெரிய எலும்புகளாக இருந்தால் அது சனி, ஓகேங்களா, அதனால தான் சனியினுடைய பேர் இருக்கக்கூடிய சாந்தி ஈஸ்வரி சாரதா
இந்திரா மணி இந்த மாதிரி பேர் இருக்கவங்களுடைய குடும்பத்தில் பாருங்கள், பெரிய பெரிய எலும்புகள், தொடை எலும்பு உடையிறது, கால் எலும்பு உடையிறதுலாம் உடஞ்சிருக்கும், பிளேட் வச்சுருப்பாங்க. சிற்றெலும்புகள் புதன் இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன எலும்புகளுடையது, இந்த மூக்கு பெண்டாயிடுறது, சைனஸ் பிரச்சனை வருது, இதெல்லாமே வந்து புதனுடையது. அப்போ சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம என்ன செய்கிறோன்னா, இந்த கிரகங்கள் இருந்தால் அந்த நோய், இந்த கிரகங்கள் பவராக இருக்கும்போது இந்த உறுப்பில் இந்த நோய் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, கண்டுபிடிச்சினா நீங்கள் டாக்டர் தான் பார்க்கணும், எங்கள்கிட்ட நீங்கள் மாற்ற. அப்போ நீங்கள் அதுக்கான பரிகாரங்கள் செய்கிறது இல்லை, பிரச்சனைகளை மட்டும் பிரச்சனைகளை சொல்லுவோம், அவங்க வந்து அதுக்கு முன்கூட்டியே சொல்லலாம். இப்போ வந்து ஒருத்தருக்கு சுகர் வரப்போகுது, நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நான் பத்து வயசு 12 வயசுலேயே சொல்லிடுவேன் இவங்களுக்கு சுகர் இருக்கும், எத்தனை 37 வயசுல சுகர் வரும்னு சொல்லிடுவேன். ஆனா அவர் 37 வயசுக்கு மேல செக் பண்ணா தானே அவருக்கு சுகர் தெரியும். ஆனா நாங்க 10 வயசுலயே சொல்லிடுவோம் இவருக்கு சுகர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு என்ன சார் பண்றதுன்னா, அனுபவிக்கணும், இல்லைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுட் எடுக்கணும். எப்படி ஃபுட்டு சாப்பிட்டாலும் அந்த சுகரை கொஞ்சமாச்சும் அந்த வேலையை காட்டிடும். அப்ப கார்னர்ல ஜாதகத்தை திறந்தோடனே அந்த 4 மூலைகள்ல ஏதாவது ஒரு மூலையில செவ்வாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், திறந்த உடனே ஜாதகத்தை திறக்கிறீங்க ராசின்னு எழுதியிருக்கும், ராசி கட்டணம் அதுல வந்து திறந்த உடனே 4 கார்னர்ல செவ்வாய் அப்படின்னு சொல்லி எங்கேயாச்சும் எழுதிருந்துச்சுன்னா அவங்க வீட்டுல யாருக்காச்சும் இரத்த சோகை, இரத்த அழுத்தம், அப்புறம் இரத்தத்தில் கொலஸ்ட்ரால், அப்புறமா வந்து இரத்தத்தில் சுகர், இந்த மாதிரி விஷயங்கள்னால கண்டிப்பாக பாதிக்கப்படுவாங்க. இது வந்து பார்த்தோன்னே சொல்லிடலாம். இது பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஜாதகம் எங்கே இவர் கல்யாணம் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த மனைவிக்கும் அதே மாதிரி ஜாதகமாக வந்து அமையும், இவங்க குடும்பத்தில் வரிசையாக அந்த ஜாதகம் வந்துகிட்டே இருக்கும். இது மாதிரி சில சிம்லராக ஒரு ஜாதகங்கள் நினைவுகளை பார்ப்போம். அப்படி பார்க்குறப்பே சொல்லுவோம் அந்த குடும்பத்தில் அந்த நோய்கள் இருக்குது. இப்போ ராகு கேது பெயர்ச்சி வந்து மனுஷங்களோட வாழ்க்கையில பல மாற்றங்களை ஏற்படுத்துது, அதை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? இல்ல, ராகு கேது பெயர்ச்சி சம்பந்தமா நான் வந்து நிறைய விஷயங்கள் போன நிறைய நாளைக்கு முன்னாலே சொல்லியிருக்கேன், எல்லா இடத்துலயும் சொல்லியிருக்கிறேன். இது என்ன செய்யும் அப்படின்னா, பொருளாதார மாற்றத்தை மிகப்பெரிய அளவில் ஏற்படுத்தும். அதாவது வந்துங்க, நம்ம கனவுல கூட அதை யோசிச்சிருக்க மாட்டோம், அது மாதிரி ஒரு பெரிய மாற்றத்தை இந்த ராகு கேது பெயர்ச்சி கண்டிப்பாக செய்யும். ஏன்னா மீனம் என்பது கஜானான்னு சொல்றாங்க. இப்ப மீன ராசியில தான் ராகு இருக்கு. ராகு என்பது பிரம்மாண்டமான மாற்றத்தை ஏற்படுத்தும். இதில் என்னென்னா, நம்மளுடைய இந்த சிஸ்டம் இருக்கு இல்லைங்களா, எக்கனாமிக் சிஸ்டம், இந்த சிஸ்டம் வேர்ல்டு வைடே சேஞ்ச் ஆகிடும். நீங்கள் நம்ம இப்போ இருக்கக்கூடிய யூபிஐயே நம்ம கனவுல நினைக்காதது தான். இதை இதெல்லாம் விட ஒரு 1000 மடங்கு ஒரு பெரிய மாற்றத்தை இந்த ஒரு 1.5 வருஷத்துக்குள்ளே அந்த மணி ஹேண்ட்லிங் இருக்கு இல்லைங்களா, அதில் பெரிய மாற்றத்தை நம்மளுக்கு புரியாது. இப்போ நம்மளுக்கு புரியாதுன்ற மாதிரி தான் இருக்குது, அதை எப்படி புரிய வைக்கிறது, அது மாதிரி ஒரு பெரிய சேஞ்சஸ் வந்துடும். டோட்டலாக டிஜிட்டல் இந்தியா ஆயிரும், இந்தியா இல்லைங்க வேர்ல்டு வைடே ஆயிரும், வேர்ல்டு வைடே மாறிடும். அதுக்கப்புறமா வந்து கன்னி ராசியில் கேது இருக்குங்க. கன்னி என்பது சட்டங்களை சொல்கிறது. இப்போ நான் கூட என்னுடைய வீடியோவில் நான் நிறைய சொல்லியிருக்கிறேன், புதிய சட்ட மசோதாக்கள் நிறைவேற்றப்படும், பழைய சட்டங்கள் ஒதுக்கி வைக்கப்படும். 149 சட்டங்களை எடுத்துருக்குறாங்க, இப்போ இன்னும் எடுப்பாங்க. இது இந்தியாவிலே அல்ல, வேர்ல்டு வைடே இருப்பாங்க. நம்ம இந்தியாவுக்கு பார்க்குறப்ப இந்தியாவை பற்றியே பேசலாம், எல்லாமே இந்தியாவிலே நடக்கும்னு சொல்லிடலாம் சும்மா, ஆனால் வேர்ல்டு வைடு தான் நடக்கும். ஓகேங்களா? அப்போ புதிய சட்டங்கள், மனிதர்கள் வாழ்வதற்கு உண்டான விதிகளினுடைய ஆகம விதிகளில் மாற்றங்கள் இதெல்லாம் நடக்கும்.